நற்பவி நற்பவி ஜ ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாந்திரிக் ரெமெடிஸ் அதாவது இது வந்து ஒயிட் மேஜிக் கோல்டு மேஜிக் சில்வர் மேஜிக் டைமண்ட் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூலமாக நிறைய செல்வத்தை நாம் அடையலாம் இது மூலமாக நாம் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருக்கலாம் சகலவிதமான சித்திகளும் நமக்கு செயல்படும் இது வந்து என்ன அப்படின்னா இதை செயல்படுத்துவதற்கு பொறுமை நிதானம் நம்பிக்கை விடாமுயற்சி கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ன ஒரு விஷயம்னா எல்லாரும் ஒரு தடவை பண்ணிட்டு உடனே வந்து நிறைய பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு பொதுவாகவே வந்து சில பரிகாரங்களும் சில விஷயங்களும் தாந்திரிக ரெமெடிஸும் அவரவர் கர்மவினையின் படி தான் அந்த டியூரேஷனுங்கிறதே செட் ஆகும் அப்போ நீங்கள் நடக்கும் வரைக்கும் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு தான் ரெண்டு தான் அப்படின்லாம் இல்லை நிறைய பேர் கேட்குறது உண்டு சார் எதுக்கு சார் இவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு பிரச்சனை தான் ஆயிருக்கா நமக்கு வந்து ஒரே நம்பர் எழுதுனா நம்ம ஓஹோன் ஆயிடுறோமா அப்படிலாம் கிடையாது நிறைய எண்கள் இருக்கு ஒருத்தருக்கு ஒரு நம்பர் செட் ஆகும் ஒருத்தருக்கு இன்னொரு பரிகாரம் செட் ஆகும் ஒருத்தருக்கு வந்து அது அனுபவத்துல தான் தெரியும் அது வந்து அவரவர் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தான் அது திட்டாங்க சில பேர்லாம் ஃபைவ் டூ ஜீரோ எழுதினாலே எனக்கு பணம் வந்துடுதுங்கிறாங்க சில பேர் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் எழுதுனா பணம் வந்துடுதுங்கிறாங்க சிலர் செவன் ஃபோர் ஒன் எழுதுனா எனக்கு பணம் வருது அப்படிங்கிறாங்க சிலர் எயிட் ஜீரோ எயிட் எழுதுனா எனக்கு பணம் வந்துடுது அப்படிங்கிறாங்க நான் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் வந்து லட்ச தடவை எழுதி எனக்கு வந்து ரிசல்ட்டே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க அதே மாதிரி ஃபைவ் டூ ஜீரோ நான் எழுதுனேன் சார் எனக்கு வந்து அதில் ரிசல்ட்டே வரலன்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க ஸோ அது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான கர்மா அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருக்கா அதே மாதிரி தான் இங்கே குப்பம் சுப்பம் முனியாண்டி இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது தான் இந்த எண்களும் வந்து யாருக்கு எப்படி வேலை செய்யுங்கிறத அவரவர் அனுபவத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் வந்து நீங்கள் என்றைக்குமே என்னைக்குமே மனசுற்ற கூடாது நூறு நம்பரு ஆயிரம் நம்பரில் லட்சம் கோடி நம்பருக்கு கிரிகோரி கிராபோவிய நம்பர்னு நீங்கள் எடுத்துட்டீங்க சரி ஏஞ்சல் சேக்கட் கோட் அஜஸ்தா கோடுன்னு எடுத்துக்கிட்டாலும் தெரிவி சுர்டே பாருங்க எல்லா வார்த்தைகளையும் சுவிட்ச் வேர்டாக அவங்க வச்சிருக்காங்க சுவிச் வேர்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை சுவிட்ச் வேர்டு அப்படிங்கிறது நம்முடைய என்ன அலைகளை கொண்டு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்மை சரிவர செயல்படுத்தும் அப்படிங்கிறது தான் சுவிட்ச் வேர்டு வேற ஒன்றும் அதுல பெரிய கம்பசூத்திரமோ சிதம்பர ரகசியமோ இதில் எதுவுமே இல்லை நம்முடைய நம்பிக்கை இந்த நம்பர் எழுதுனா நமக்கு பணம் வரும் இந்த வார்த்தை சொன்னால் நமக்கு நல்லது நடக்கும் இந்த விஷயத்தை நாம் செய்தால் அதில் முதல்ல நம்ம நம்பிக்கை வைக்கணும் நம்ம என்ன அலைகளை வைக்கணும் நம்மளுடைய சுத்தமான மனதை அதில் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக அது சக்சஸ் ஆகும் ஸோ இன்றைய பதிவில் நாம் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்து இன்றைய சூழலில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கை தூக்கிடுவாங்க கடன் இருக்கு கடன் இல்லைன்னு சொல்லாம கடன் கண்டிப்பாக இந்த பொருளாதார சிக்கலான காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து கடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சேரும் ஒன்று ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸு அல்லது தொழில் சரியில்லாமல் இருக்கிறது இப்படி வீடு வாங்கினது அந்த இது வாங்கின இந்த இது வாங்கின இப்படியான சூழ்நிலை இருக்கும் ஸோ இந்த கடனை அடைப்பதற்கான பரிகாரங்கள் ஏகப்பட்டது இருக்குது எளிமையான பரிகாரங்கள் உதாரணத்துக்கு வளர்பிரையில் வரக்கூடிய திருதியை திதி த்ரிதியை அப்படின்னா மூன்றாவது திதி திதிகளில் மூன்றாவது திதியாக அது வரும் அதாவது அமாவாசை முடிஞ்சதுனாலும் அமாவாசைக்கு அப்புறம் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரதமை துதியை திருதியை அந்த திருதியை திதி வர்ற அன்னைக்கு நாம் வந்து அன்னதானம் நிறைய பேருக்கு செய்யணும் நம்மளால் முடிந்த அளவுக்கு செய்யணும் ஏதாவது ஒரு உணவு தயிர் சாதமோ அல்லது கற்கண்டு சாதமோ அல்லது தேங்காய் சாதமோ நாம் வந்து அன்னதானம் செய்தோம் என்றால் நம்முடைய கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் குறையும் அதே நேரத்தில் நமக்கு பணவரவும் கிடைக்கும் நிரந்தரமான பணவரவு கிடைக்கும் இப்போ மாதத்தில் வந்து ஒரு தடவை அந்த வளர்ப்பு திருதியை திதி கண்டிப்பாக வரும் அதாவது பிரதமை துதியை துதியை அமாவாசைக்கு முடிஞ்ச உடனே பிரதமை திதி ஆரம்பிச்சிடும் பிரதமை முடிஞ்ச உடனே துதியை அதுக்கடுத்து திருதியை கேலண்டரில் பாத்தீங்கன்னா திருதியை திதி அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த திதியில வந்து நம்ம செய்யக்கூடியது வளர்ச்சியை தரக்கூடியது திருதியை திதியில நம்ம செய்யக்கூடியது நிறைய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை தரக்கூடியது அன்னதானம் நம்ம எப்படி பணம் வரும் நமக்கு பணம் வந்து நமக்கு போக உபரியாக இருந்தால் தானே நம்ம அன்னதானம் பண்ண போறோம் அப்படித்தானே அது வளர்ச்சி இடையும் நம்ம ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடுற நிலைமையிலிருந்து

இப்படி நிறைய விஷயங்களை அது பிரபஞ்சம் நமக்கு கண்டிப்பாக வழங்கும் ஆகவே நண்பர்களே சகோதர சகோதரிகளே திருதியை திதியை நீங்கள் பயன்படுத்துங்கள் திருதியை திதியை என்று நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள் ஒவ்வொரு திருதியை திதியும் வெவ்வேறு விதமான அன்னதானம் பண்ணுங்கள் தயிர் சாதம் தேங்காய் சாதம் கற்கண்டு சாதம் மாங்காய் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் இனிப்பை அதிகமாக அதில் வச்சு கொடுங்க ஒரு நெல்லிக்காய் ஊர்கா போட்டு கொடுங்க இல்லை வந்து பைனாப்பிள் ஊர்கா போட்டு கொடுங்க இப்படி ஏதாவது செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்